மதியானம் ஆயிருச்சு. சிங்கு போன என் பையன் என்ன தடுந்திருந்தாலும் என் பையனை நான் அப்படி பேசிருக்க கூடாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன அழகா தூங்குறா என் பேத்தி! சரியான மலைப்பாம்பு, மலைப்பாம்பு மாதிரி என் மடியில வந்து படுத்துக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணி தொலைய? என்ன உமா? இவளா? ஏன் உமா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி எக்குன்னு பதறிட்டு வந்த? எக்கு, தூரத்துல இருந்து பார்க்கும் போது உங்க மேல ஏதோ கம்பி விழுந்துருச்சுன்னு பயந்து ஓடி வந்தனுக்கு. வந்து பார்த்தா சின்ன பொண்ணுதான் உங்க மடியில படுத்துட்டு இருக்கா. என்னது, தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு கம்பி மாதிரி இருக்காளா? ஆமாக்கு. என்னட்டச்சி? ஒன் காஃபி. ஒன் விஷத்தை வைக்கிறேன்டி. அத கொஞ்ச நேரம் த ஏஞ்சல் கால் வலிக்குதே. என்னத்த உங்களுக்கு பிரச்சனை? என்னது? நான் பாட்டு போன்னு படுத்துக்கிறதுக்கு என்னை எழுப்பி. ஏமா தாயே, நீ படுத்ததெல்லாம் போதும்மா. ஏன் உமா, என்னாச்சு? இது ஏன் வாயாலே சொல்லணுமாக்கு. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு கம்பி மாதிரி இருக்க, நானே பயந்துட்டேன். உங்க அத்தை மேல என்ன கம்பிதான் விழுந்து கிடக்குதோன்னு வந்து பார்த்தா நீ. ஏன் அப்படியா இருக்க? அது அவ வேற சொல்லணுமாக்கும், நீயே தெரிஞ்சுக்கணும். தாய் கிழவி! என்னது? ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணே. என்ன இடி உழுவா? என்ன இடி உழுவாளா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்புறமே மீனாக்கா வருவாங்களா? நல்ல நல்ல மீன் எடுத்துட்டு வராங்க. ஆயிரம் மீன் வேற விக்கிறாங்களா? ஆயிரம் மீனா? ஆமா உமா, ஆயிரம் மீன் கறி வைக்கலான்னு பார்த்தா இதான் இந்த நெட்டச்சிதான். ஏன் நான் பண்ண? ஆஞ்சு குடுக்க சொன்ன எங்க ஆஞ்சு குடுக்கறா? ஆமா. எங்க போனா? ஷாமலா. என்னக்கா? ராத்திரி ஆயிடுச்சு, எதுக்கு நீ வாசலையே எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருக்க? வருண் இன்னும் வீட்டுக்கு வரலக்கா. இன்னும் வீட்டுக்கு வரலையா? எப்போதுமே 9 மணிக்கெல்லாம் வந்துருவானே. ஆமாக்கா, எப்போதுமே 9 மணிக்கெல்லாம் வந்துருவான். ஆனா இன்னைக்கு வரவே இல்லை. அதுதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. நான் வேற ரொம்ப கோபமா பேசிட்டேன், கோச்சுக்கிட்டு அவ. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது ஷாமலா, வருத்தப்படாத, அவ வந்துருவான். என்னாச்சு இவனுக்கு? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறானே. அருண், ஒரு நாளும் இப்படி நடந்ததே இல்லையே. கடவுளே, என்னாச்சு வருணுக்கு? பிரியா! வருண்! என்னைக்குமே அந்த மாதிரி பண்ண மாட்டே பிரியா. அழுவாத ஷாமலா, வருண் வந்துருவா, நீ அழுவாத. மா! வருண்! அம்மா என்னமாச்சு, ஏமா அழுகுற? வருண், எப்போதுமே நீ சீக்கிரம் வந்துடுவியா, இன்னைக்கு நீ லேட்டா வந்துட்டியா. அதான் உங்க அம்மா வயந்து அழுந்துட்டா. அதுல வேற அம்மா உன்னை ஒரு மாதிரி பேசிட்டா, அதுல நீ கோச்சுக்கிட்டு. அம்மா, நான் என்னைக்குமே அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேமா. என்ன ஏசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லையா? என்ன தடுந்திருந்தாலும் நான் உன்னை அப்படி பேசிருக்க கூடாதுடா. விடுமா, நீ இப்படி அழுந்து ஓடம கெடுத்துக்காதமா. இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுடா. இந்த உலகத்திலேயே பையனை விட்டு கொடுக்காத அம்மானா, அது என் அம்மா ஷாமலா மட்டும்தாம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை பொய்யாக்கிடாதம்மா. நீ இப்படி அழுந்துகிட்டே இருந்தா நான் திருப்பி போயிருவேன். அப்படியெல்லாம் சொல்லாதடா, நான் அழுவல. சிரிமா, மா சிரி. ஷாமலா சிரிச்சிட்ட போதுமா? போதுமா. இதே மாதிரி நீ அண்ணாடிக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னைக்குமே நீ அழுவே கூடாது. வருண், ஓ அம்மா உனக்கு ஆசையா பூரினா செஞ்சு வச்சிருக்கா, வா வந்து சாப்பிடு. சொட சொடன்னு இருக்கு. ஆமாடா, வா வந்து சாப்பிடு. ம், வரு. பூமாரி வருவாளா? அவ வருவான்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க. வீட்டுக்கு கூட போகல. நான் இம்மா பார்த்தா இன்னைக்கு லஞ்ச் பிரேக். பூமாரி! பூமாரி! பரவாயில்லையே, என் பேரை கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தீங்களா?
என்னன்னு கூப்பிட்ட? கேக்கல. அத்தா கேக்கல. அத்தா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அது வந்து I love you atta. என்ன சொன்ன? I love you. என்ன மலை? ஆடி இல்ல சேதி வச்சு சேதி இல்ல கண்ணை வச்சு சேதி சொல்ல மன்ன வருதா? எனக்கு சேதி சொல்ல மன்ன வருதா? ஐயோ இந்த மலையில ஜிஹாத்தான் கூட இருந்த ஞாபகம் தான் எனக்கு வருது. கலவிக்கு இந்த பாட்டுனா கேக்குதா? பாட்டு கூட ஒழுங்கா பாட தெரியல. மண்டைய போடுற வயசுல உனக்கு இந்த பாட்டு கேக்குதா? சொல்லடி தாய் கலவி. எப்ப நீ மண்டைய போட்டு எங்களுக்கு விடுவி தருவ? சொல்லடி தாய் கலவி. உனக்கு எம எப்ப கயிறு வீசுவா? சொல்லடி. இல்லத்த, இது சின்ன பொண்ணு வெர்ஷன். என் வாயால எதையும் கேட்டுட்டு போயிடாத. ஏன், நான் பாட்டு பாட்டு தானே படிச்சுட்டு இருந்தேன். நான் என் அத்தான் கூட இருக்கும் போது படிச்ச பாட்டு நீ எப்படி படிச்ச? ஏன், அந்த மியூசிக் டைரக்டர் என்ன உங்களுக்காகவா இந்த பாட்டு எழுதினாரு? எழுதுறாரோ எழுதல இல்லையோ அது ஏன் நீ பாடுன? அதுவும் இந்த நேரத்துல ஏன் நீ பாடுன? மனுஷனுக்கு நிம்மதியே இல்லடா. மண்டைய போடாம நிம்மதி இல்லாம எங்களை சாக்கடிச்சுக்கிட்டு இதுக்கு நிம்மதி இல்லையா? எல்லாம் இந்த திருப்பதி ஏழுமலை வெங்கடேஸ்வருக்கு தான் தெரியும்.